Dear friends, greetings to all. Welcome to Enlightenment English channel. Today we will see, as per the request of the subscribers and as well as viewers, today I uploaded the video of feminism of Unit 8 PGTRP English. One of the viewers as well as subscribers requested me to take literary criticism and theory. So, the result is this video. Before that, I request you to subscribe to the channel, those who are not subscribed yet, and please share it with your friends and relatives. I hope this will be useful, and the previous videos were useful to you.

லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் ட்ரீயரி எயித்து யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த டிஆர்பி இங்கிலீஷ் காம்படேட்டிவ் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சார் இன்னும் போர்ட்டல் ஓப்பனாலே சார் வருமா வராதா நம்பலாமா நம்பப்படாதா அந்த வழி வேல் பாணியில் கேட்க ஆரம்பிச்சிங்க நிச்சயமாக கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி சொச்ச போஸ்ட் இருக்குது புரியுதுங்களா இங்கிலீஷுக்கு இரநூத்தி பண்ணுற போஸ்ட் இருக்குது அதனால் என்றைக்குமே எதுவுமே என்ன கிடையாது வீண் போகாத உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க படிச்சுட்டே இருங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணிகிட்டே இருங்க நிச்சயம் விருதி எற்றி உங்களுக்கு தான் என்ன உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டியை ஏற்படுத்திக்கங்க நிச்சயமாக உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளைக்கும் படிக்கணும் புரியுங்களா ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி அப்படி சொல்லும் போது கொஞ்சம் எல்லாேருக்குமே பெரிய ஒரு பயம் இருந்துட்டுருக்கு என்ன பயம் அப்படின்னா ஃபோபியா அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பயம் இல்லை இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப தியரி ட்ரையாக இருக்கும் இதெல்லாம் ஞாபகம் முடியுமா எல்லாம் கேட்குறீங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஃபோனில் கேட்குறீங்க இதெல்லாம் பார்த்தோம் கேட்டோம் உங்களுக்கு தான் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்காக புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டோடு எடுத்து இதில் செய்கிறோம் நிறையா சோர்ஸு எடுத்து கண் பண்ணியிருக்கோம் மற்றவங்களுடைய சோர்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூகுள்லேருந்து எடுத்திருக்கோம் புரியுதுங்களா இதெல்லாம் என்னமே ஜென்ரலாக ஏதாவது புக் நிறையா புக்ஸ் ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம் இது பெரும் பெரும்பாலும் என்னென்று பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி பிஜி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலேருந்து எடுத்துருப்பாங்க பெரும்பான்மையாக சில யூனிவர்சிட்டிலேருந்து பர்டிகுலராக எடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆக்ரா பேஸ்டு ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து இருக்கிற இதெல்லாம் நம்ம சோர்ஸ்லாம் எடுத்திருக்கோம் நிறைய நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் இதை விட நிறையா இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் யூனிட் எய்த்து மட்டும் போட்டு ஒன் வேர்டு எப்படிலாம் கேட்பாங்க இதை தவிர வேறு கேட்க முடியாததுக்கு சான்ஸே இல்லை நான் ஈவன் ஸ்லெட்டு நெட்டு கொஸ்டின்ஸை கூட அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த வீடியோவை கொண்டு வருவேன் நிச்சயமாக கவலைப்படாதீங்க யூனிட் எயிட் அப்படின்னா உங்களுக்கு ஐயையோ கஷ்டமாச்சு ட்ரை ஆச்சு நினைக்காத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுற அளவுக்கு என்னால் ஆன எஃபோர்ட்டை நான் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க நாம் இப்போது லிட்ரரி கிரிட்டிசிசமாக என்னென்னு பார்க்கலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு டெஃபனேஷன் அப்படின்னு சொல்லும் என்ன அப்படின்னா டெஃபனேஷன் ரொம்ப முக்கிய முதல்ல அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன ஸ்டடி அப்படின்னா என்ன தியரினா ஒன்றும் இல்லை போகிறேன் நான் நாவல் படிக்கிறேன் ஜெயநாசனுடைய நாவல் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுட்டிஸ் படிக்கிறேன்னா அது தியரி லிட்ரரி தியரி லிட்ரரி கிரிட்டிசிசனால் அந்த ஜெயநாசனுடைய நாவல் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுட்டிஸை படித்து அது இப்படிலாம் இந்த ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது இந்த ஆஸ்பெக்ட்லாம் சரியில்லை இதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் இப்படி இருக்கும் இது சமுதாயத்துக்கு தேவை இல்லை சமுதாயத்துக்கு தேவையில்லை சொசைட்டிக்கு தேவை தேவையில்லை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதனுடைய நிறை குறைகளை சொல்வது கிரிட்டிசிசம் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இதுதான் புரியுங்களா ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா ஸ்டெடி பண்ணுறது ரொம்ப வெறும் படிக்கிறது இல்லை ஐ லேர்ன் ஐ ரீட் ஐ ஸ்டடி மூணுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் நான் கற்றுக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்க யோர் லேர்னிங் புரியுங்களா ஸ்டெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதோ சம்திங் யுவா ரொம்ப டீப்பாக படித்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்வர்டு எப்படி கே ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் என்னால் எழுத முடியும் சார் அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல் செய்கிறீங்க பார்த்தீங்களா தட் இஸ் கால் தி ஸ்டெடி ரீட் பண்ணுறது அப்படின்னா பொழுதுபோக்க ஏதோ ஒரு காலையிலேருந்து பொழுதுபோல சும்மா வந்து ஒரு நாவல் எடுத்து படிப்போம் அப்படின்னு படிக்கிறது ரீடு அது ஸ்டடி மட்டும் இல்லை எவால்வேஷன் அதை எவால்வேட் பண்ணுறீங்க ஒரு டீச்சர் எப்படி பேப்பரை வெவால்வேட் பண்ணுறாரோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாவலையோ ஒரு ட்ராமாவையோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ ஒரு

ஸோ மாடர்ன் இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி தியரி அதை இன்ஃப்ளூயன்ஸ் அதுதான் லிட்ரரி தேரியனுடைய தாக்கம் இருக்குது விச் இஸ் த ஃபிலாசிக்கல் டிஸ்கஷன் ஏன்னா நிறைய அதில் வந்து தத்துவ ரீதியான அந்த விவாதங்கள் இதில் ஏற்க தர்க்க ரீதியான விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க லிட்ரேச்சர்ஸ் கோல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இலக்கியத்தினுடைய அந்த நோக்கங்களையும் அந்த வகைப்பாடுகளையும் இங்கே சொல்கிறது ரொம்ப ரொம்ப தூய தமிழ் போன உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் சார் இந்த ஓய்வோ இந்த பைத்தியம் முடிச்சிச்சியோ அப்படின்னு உளருவாரோ இவரை கொண்டு போய் கீழ்ப்பாக்க அதில் சேர்க்கணுமோ இல்லை ராமநாதபுர பகுதியில் ஒரு ஊர் சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு ஊர் எட்டக்குன்னு மறந்து போச்சு நான் ஒரு சொல்கிறேன் அந்த மாதிரி ஊருக்கு கூட்டு போகணுமோ இல்லை திருச்சிக்கு போய் குணசீலம் வாங்கி அது மாதிரிலாம் என்ன நினைக்காதிங்க கொஞ்சம் சில ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் போகல கவலைப்படாதீங்க அதை உங்களுக்கு புரிகிறோம் ஸோ அடுத்த இன்னொரு டெஃபினேஷன் என்னென்னா டேர்ம் அப்படி இருக்குதுங்க அந்த டேர்ம் ஃபார் ரைட்டிங் த ஸ்டடீஸ் என்ன ஸ்டடி பண்ணுறோமோ அதை ரைட் பண்ணுறோம் எவால்வேட் பண்ணுறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இது தான் மேலே சொன்னதான் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே எல்லாத்தையும் நவுனாக சொன்னது இங்கே வேபாக இருக்குது அவ்வளோதான் கிட்டிட்டிசிசம் ஆல்சோ இண்டிகேட் தியர்டிகல் அப்ரோச் டு இன்டர்பிரட்டிங் த ஒர்க் சஜஸ் நியூ கிரிட்டிசிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இப்போ நியூ கிரிட்டிசிசம் தான் இதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன் கவலைப்படாதீங்க ஸோ நியூ கிரிட்டிசிஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் சொன்னுன்னு பார்த்தோம் நான் சொல்ல ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டே இப்போ சொல்லிடுறேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபோர் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் ஸோ நைன்டீனில் த்ரீ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் கேட்ட எக்ஸ்டிஆர்பி எக்ஸாமில் அதிகபட்சமாக லாஸ்ட்டு டூ இயர்ஸாக கேட்டுட்ருக்காங்க ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் மார்க்ஸுக்கு ரெண்டு வருஷமாக வந்திருக்கு ஸோ இந்த வருஷமும் அந்த ஈக்குவலாக ஃபோரோ இல்லை த்ரீயோ இல்லை ஃபைவ் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது புரியுதுங்களா அதனால் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் இந்த பார்ட்டன்னு நல்லா படிங்க இதுக்கான சப்போர்ட்டிவ் வீடியோஸ் ஒன்றும் போடுவோம் இது மட்டும் இல்லை இது இந்த யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எது வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால் நம்ம இது பண்ணுறோம் ஸோ க்ரிட்டிசிசம் மே ஆல்சோ இண்டிகேட் எத்திரெட்டிக்கல் அப்ரோச் படி இந்த ஒர்க் சஜெஸ் நியூ கிரிட்டிசிசிம் டீ கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமான டேம் அதே அப்போ பின்னாடி பார்க்கலாம் நியூ ஹிஸ்டாரிசம் குயர் தியரி குயர்னா ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வித்தியாசமான தியரி ரீடர் ரெஸ்பான்ஸ் இதுதான் நிறையா வகைகள் டைப்ஸ் ஆஃப் இது வரும் பின்னாடி அதை பார்க்குறோம் ரீடர் ரெஸ்பான்ஸ் தேரி அது ஸ்ட்ரக்சுரலிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது ஒரு கிரிட்டிசிசம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆத்தர் ஒரு எழுகியிருக்கு ஒரு போம் எழுதியிருக்காரு இல்லை ஒரு ப்ரோசஸ் எழுதியிருக்காரு இல்லை ஒரு டிராமா எழுதியிருக்காரு ஒரு நாவல் எழுதியிருக்கார் இல்லை ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு அப்போது அதோடைய பேஸ்டான் அதை அடிப்படையாக வச்ச கிரிட்டிசிசம் இந்த கிரிட்டிசிசம் வேர்டு எங்கேன்னு வந்தது அப்படின்னா க்ரீக் வேர்டு கரைக்ட்ஸுங்கிற வந்தது தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு மீனிங் என்ன கிரைட் அப்படின்னா மீனிங் ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் அப்போ இப்போ லிமி ஈ இ இங்கே இல்லைன்னா தான் ரிட்டு காமிக்காது அதனால் இ எடுத்துட்டேன் பட் இ போட்டுக்கோங்க பிரிட்டிஷ் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ஈ நீங்கள் போட்டுக்கங்க இ ஒரு தூர விளட்டிடாதீங்க ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஹெல்ப்ஸ் சர்ஸ் எதுக்கு சார் இது லிட்டர்டிசை படிக்கிறோம் டிஆர்பியில் மார்க் வாங்கின மட்டும் படிக்க விடா சார் கிரிட்டிசிசம் இந்த ஹிந்து பேப்பரில் இன்றைக்கும் சண்டேஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் ஒரு காலமாக இருக்குது படிச்சுப்பாரு அப்போ தான் உங்களுக்கு இந்த கிரிட்டிசிசனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் எப்படினா ஹெல்ப்ஸ் அஸ் இன் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் இந்த லிட்ரரி டெக்ஸ்ட்டு அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்டு கூட இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் புரியும் முக்கியத்துவம் அப்படி சொல்கிறோம் என்னென்ன டைப் ஆஃப் கிரிட்டிசிசிசிசிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிடிபிக்கல் கிரிட்டிசிசம் கல்ச்சுரல் கிரிட்டிசிசம் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் ஃபெமினிசம்னு ஒரு வீடியோ பார்த்தோம் மார்க்சிஸ்ட் கிறிஸ்டியும் இது பேஸ்டான் ரஷ்யா இதில் ரஷ்யாவில் இது பண்ணது நியூ கிரிட்டிசிசம் இதை தனியாகவே ஒரு வீடியோ சொன்னேன் நியூ ஹிஸ்டாரிசிசம் போஸ்ட் செக்ஷுவலிசம் சைக்கோ அனலிட்டிக் கிரிட்டிசிசம் ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம் இந்த ஒன்பது வகையான கிரிட்டிசிசத்துக்கும் எக்ஸாம்பிள் பின்னாடி உங்களுக்கு போகிற ரொம்ப முக்கியமான ஒன்வர்டு இதில் என்னென்ன கேட்பாங்க ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஜான் டிரைடன் ஃபாதர் இதுக்கு யார் ஃபாதர் ஃபாதர் ஆஃப் ட்ரமேட்டிஸாக ஷேக்ஸ்பியர் ஒரு மாதிரி இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஃபாதர் இருக்கார் இல்லையா ஃபாதர் ஆஃப் போயட்ரினா சார்சர் சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம்னா ஜான் ரைடன் நான் தூங்கி தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஜான் ரைடன் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இது இங்கே தரவாக இருக்கணும் அது மட்டும் இல்லை பிளாட்டோ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா டு கனெக்ட் ஹியூமன் பீச் வித் ஹையர் ஐடியால் நம்ம என்ன பண்ணணும் ஒரு கலை ஒரு போயமாக இருக்கட்டும் ஒரு நாவலாக இருக்கட்டும் ஈவன் ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும் ஏன்னா கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இஸ் நாட் ஓன்லி பட் நீ டு ரைட்டிங் ஆர்ட்ஸ் இருக்குது ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது டான்ஸ் இருக்குது பெயிண்டிங் இருக்குது மியூசிக் இருக்குது எத்தனைக்கும் கிரிட்டிசிசம் இருக்குது சலங்கை ஒளி படம் பார்த்திங்கன்னே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கமலஹாசன் வருவார் சைலஜா அப்படியே ஓம் நமசிவாயை அப்படின்ற பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க இவர் வந்து அப்படி முன்னாடி போட்டு உட்காந்துட்டு அவர் அலட்சியமாக அப்படியே சொல்லுவார் மறுநாள் பேப்பரில் அது என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லுவார் சைலஜ குக்கும் அதான் கிரிட்டிசிசம் தட் இஸ் கிரிட்டிசிசம் ரொம்ப படத்துக்கே போக வேண்டாம் அப்படி நீங்கள் படத்தை தான் நான் விஷயம் இதை மறந்துடுவீங்க ஸோ கிரிட்டிசிசம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு பொருக்கை பற்றி இருக்கலாம் ஒரு டான்ஸை பற்றி இருக்கலாம் ஒரு பாடுறதை பார்த்து இருக்கலாம் இல்லை ஒரு பெயிண்டிங்கை பற்றி இருக்கலாம் ஒரு என்ன ஆற்றம் வேணாலும் இருக்கலாம் ஆற்று தான் அவ்வளோதான் கிரிட்டிசிசம் புரியுதுங்களா ஸோ அதனால் என்ன சொல்கிறார் பிளாட்டோ அப்படின்னா உண்மையான கலையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் மனிதர்களை ஹையர் ஐடியல் உயர்ந்த தத்துவத்திற்காக கொள்கைக்காக கனெக்ட் பண்ணணும் கொள்கையுடன் சினைக்க வேண்டும் இதுதான் நம்ம ஸ்ரீ அரவிந்தோவர் வந்து தாட் தராக்ளீட் நீங்கள் செவன்த் யூனிட்ல வரக்கூடிய ஒரு போம் புரியுங்களா உடனே அந்த போய் போட்டு சார் அப்படி சொல்லுவீங்க நிச்சயமாக தெரியும் நிச்சயமாக ஒவ்வொன்றா நம்ம போட்டுட்டு தான் இருக்க போகிறோம் கவலைப்படாதீங்க ஸோ தாட் த பேராக்ளீட்டில் சொல்லுவார் அந்த ஹையர் ஐடியல் சூப்ரா மென்டல் இஸ் சூப்ராமெண்டல்னு பாரு சூப்பர் மென்டல் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் பாரு அதுதான் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்லுவார் இது வேர்ல்டில் சிறி என்ன சொல்கிறது இந்த ஆரஞ்சு நம்ம அப்படியே ஃபேண்டா கலரில் வரும் ஒவ்வொன்றா ஒரு ப்ளூ ரீஜனுக்கு போகும் அந்த மாதிரி கலர்லெஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த கடைசி அந்த ரீஜியனுக்கு போகும்போது அப்படியே அந்த ஐ இறைவனோட ஐக்கியமாக இருந்து தான் சொல்கிறது அதுதான் என்ன சொல்கிறாங்க சுப்ரா மென்டல் சூப்பர் மென்டல் அப்படி சொல்கிறோம் அந்த ஸ்டேஜுக்கு போகிற கூடிய மாதிரி தான் ஒரு கலையினுடைய நோக்கம் இருக்கணும் ஸோ மிமிசீஸ் மீன்ஸ் அண்ட் இமிட்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மிமிசீஸ் இமிட்டேஷன் எல்லாத்துக்கும் இமிட்டேஷன் கண்டிப்பாக இமிடியேட் பண்ணி தாங்க இருக்கணும் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா ஏதாவது எனக்கு என்னுடைய ப்ரொஃபஸர் உண்மையிலேயே இது என்னுடைய ஐடி இருக்கிற ப்ரொஃபஸர் இன்றைக்கி மனசில் எனக்கு முன்னாடி வராது புரியுங்களா எங்கள் காலேஜில் அவர் எந்த காலேஜில் நான் சொல்லணும்னு சில பேருக்கு என்னுடைய நெருங்கியர்களுக்கு தெரியும் எல்லாரும் பர்டிகுலராக ஒரு பேரை சொல்லி அவர் மட்டும் போகணும் இல்லை எங்களுக்கு எல்லா ப்ரொஃபஸருமே சூப்பர் ப்ரொஃபஸர் தான் அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ போகிற அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் புரியுங்களா ஸோ என்னுடைய ப்ரொஃபஸர் இந்த யூனிட்டி இந்த எயித் அப்ரோச் லிட்ரேச்சரை அவர் அந்த சமயம் யூஜி லெவலில் பிஜி லெவலில் எடுக்கும்போது ரெண்டு சமயம்னு ரெண்டு லெவல் ப்ரொஃபஸர் எங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் நான் பூன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ அருமையாக தெளிவாக அழகாக எடுத்தாங்க அது அதனால தான் இன்றைக்கி நான் முன்னாடி உட்காந்துருக்கிறோம் ஸோ அவன் எங்களுடைய ப்ரொஃபஸர் தான் நாங்கள் இமிடியேட் பண்ணி சில தான் சொல்கிறோம் இல்லைங்களா சில என்னுடைய ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஸர் இமிடியேட் பண்ணா இருக்கு நிச்சயமா அவர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணாருன்னா சொல்லுவார் எங்கள்கிட்ட பற்றி என்னை காற்றி இமிடேட் பண்ணுறியாடா அப்படின்னு நான் திட்டுவார் திட்டமாட்டார் வா வாழ்த்துவார் பரவாயில்லையாடா நீ கூட இப்படி நான் உன்னை உருப்பட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ வீடியோலாம் போகிற அளவுக்கு பிரியாட்டியாடா அப்படின்னு கேட்பார் புரியுங்களா ஏன்னா நான் அந்தளவுக்கு பெரிய அளவில் படிக்கலை படித்தேன் ரொம்ப பிரமாதமாக வெளிக்காவிக்கலை கடைசியில் என்னுடைய மார்க்கு தான் வெளிக்காமிச்சது அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ண பரவாயில்லை இவன் கிளாஸில் ஒன்றுமே ஆலையை தெரியும் இடம் தெரியாமல் இருந்தானே நினச்சிப்பாங்க புரியுங்களா சரி அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் லிட்ரரி தியரி அப்ளை பண்ணுறது தான் தேரிங்கிறது ஒரு கான்செப்ட் அதை அப்ளை பண்ணி கிரிட்டிசிசமாக வெளிப்படுத்துகிறோம் அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நியூ கிரிட்டிசை லிட்ரேச்சர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஈஸ்தட்டிக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஈஸ்தட்டிக் ஈஸ்தட்டிசம் மகிழ்ச்சி ஒரு படிக்கும் படிக்கும்போது அப்படி நம்ம ரசனையோடு படிக்கணும் போயம் சக்கரமையில் வெத்தலை பார்க்கும்போது போயத்தை படிக்கிறேன் போய் படிக்கும்போது அதனுடைய ரித்தம் அதனுடைய பொயிட்டிக் டிவைசஸ் அந்த கவிஞருடைய நுணுக்கம் அதை கம்பேரிட்டிவ் பண்ணுறது அது எல்லாமே அழகாக வரணும் அதான் ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ரிபியூஷன் ஒரு இண்டிபெண்ட் அப்படிங்கிறாரு இதில் ரொம்ப முக்கியமாக இந்த தே லிட்ரரி கிரிட்டிசிசம் படி நம்மளால் மறக்க முடியாத ஒருத்தர் அப்படி யாருன்னா க்ளீன் புரூக்ஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிரிட்டிக் ஷூட் டெவலப் யூனிவர்சல் ரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக படி சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு ஏதோ ஒரு ப்ரிஃபேஸை படிச்சுட்டு ரெண்டு மூணு பேஜை பார்த்துட்டு அப்படியே டக்குனு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது டெக்ஸ்ட்டாக க்ளோஸ் ரீடிங்காக வச்சுக்கோ அதுதான் நியூரிட்டிக் சொல்கிறது லிட்டரெக்டிஸ் இஸ் த டேர்ம் ஆஃப் ஃபாதர் ஃபங் அதர் ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் திஸ் இஸ் செட் பை கோட்டட் பை மைக்கேல் ஃபோகால்ட் இது சொல்கிறாரு பிளாட்டோ தான் முக்கியமாக தான் கேட்பாங்க பிளாட்டோ யார் அப்படின்னா காண்டம்ப்ளீட் த ரோல் ஆஃப் லிட்ரேச்சர் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் இந்த என் வந்துருச்சு கருத்து என்னுடைய மிஸ்டேக்கை பொறுத்து கொள்கிற டிப்போகிராஃபிகளிடர் அரிஸ்டாட்டில் அப்படின்னா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அனலைஸ் ட்ராஜடி இன் இஸ் கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் இல்லைங்களா ஒரேஸ் வாஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோமக்ர்டிக் ஸோ பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அரிஸ் ஒரேஸ் இவங்களை பற்றிலாம் கேள்வி கேட்பாங்க பின்னாடி நிறைய அந்த கொஸ்டின்னா உங்களுக்கு தான் தரேன் ஸோ இதில் இப்படி பார்க்கும்போது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆத்தர் எடுத்துகிட்டு அவர் என்ன நாட்டை சேர்ந்தவர் அவருடைய எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டு என்ன இயக்கத்தில் இருக்கார் அவருடைய ஒர்க் என்ன அவருடைய க டேர்ம்ஸ் என்ன அவர் எதெல்லாம் ஒர்க் பண்ண ஒர்க் ஏர் பண்ணியிருக்காரு அவருடைய இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மிக்கேல் பத்தீன் அப்படிங்கிற பற்றி இங்கே சொல்கிறேன் அவர் வந்து ஹி பிலாங்ஸ் டு ரஷ்யா அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரலிசம் அவருடைய இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா டைலாக் ஹெட்ரோக்லாசியா குரோனோடோப் கார்னிவல் அவருடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் டைலாஜிக் இமேஜினேஷன் புரியுங்களா டைலாஜிக் இமேஜினேஷன் டைலாக்னால் என்ன ரெண்டு பேர் பேசுகிறது தான் சார் டைலாக் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்போ ரெண்டு பேர் பேசும்போது ரெண்டு இப்போ நான் ஒரு அமெரிக்கனோட பேசுகிறேன் இந்தியா பேசுகிறேன் அப்படின்னா இந்தியனுடைய கல்ச்சரல் பேக்ரவுண்டை நான் அவனுக்கு சொல்லுவேன் அவர் எனக்கு என்ன பண்ணுவார் அமெரிக்காவில் அதனுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்டை சொல்லுவார் அதேமாதிரி ஆஸ்திரேலியா அமெரிக்கன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா பாகிஸ்தான் எப்படி பண்ணாலும் அவங்களுடைய ரெண்டு நபர்கள் பேசும்போது ஒவ்வொருத்தருடைய கண்ட்ரியினுடைய என்ன தெரியும் அவங்களுடைய இந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டு தெரியும் ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா அட்டரன்ஸ்னு சொல்லலாம் சம் அட்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லைங்களா ஸோ அதான் சொல்கிறோம் ஸோ இவர் வந்து பக்தி என்ன எடுத்துக்கிட்டாருன்னா நாவலை மீடியாவை எடுத்துக்கிட்டார் ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டாரு நாவல் நிறையா படித்து படித்து அனலைஸ் பண்ணி அதில் சில தீரியெல்லாம் எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படி சொல்ல வரும்போது முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹெட்ரோ கிளாசியா ஹெட்ரோ அப்படின்னா ஜெனஸ் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷை சொல்கிறோம் பல்வேறு மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் புரியுங்களா அதுதான் ஹெட்ரோஜினஸ் ஹோமோஜினஸ் கிடையாது அது மாதிரி ஹெட்ரோஜினஸ் லாங்குவேஜ் மெனி கிளாசியான நரேஷன் ஸோ மெனி நரேஷன் மல்டிபிள் நரேஷன் இது இட் ரெஃபர்ஸ் டு த நாவல்ஸ் ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாவல் அப்படியே மேம்போக்காக படிக்கிறீங்க ஜேனாஷ் நாவல் படிக்கிறீங்க இல்லை ஜார்ஜ் ஹில்லிட் நாவல் படிக்கிறீங்க இல்லைங்களா உல்ஃபோட நாவல் படிக்கிறீங்க விஜிங்கா உல்ஃப் அப்படிதான் படிக்கிறீங்கன்னா அவங்களோட நாவலை மட்டும் படிக்கல இந்த கேட்டர் படிக்கிறீங்க அந்த கேட்டருடைய கல்ச்சர் படிக்கிறீங்க அந்த நாட்டினுடைய ட்ரெடிஷனை படிக்கிறீங்க அந்த கே கேட்டரோடய நரேஷன் டைப்பை படிக்கிறீங்க ஸோ நிறையா உங்களுக்கு விஷயம் தெரியுது ஸோ க்ரோனோ டோப் அப்படின்னா குரோனாலஜிக்கல் அப்படின்னாலே குரோனோனாலே டைம் தான் ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் இன்டர் கனெக்டட் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா கார்னிவல் அப்படின்னா சம்திங் மென்ட் ஃபார் செலிப்ரேஷன் அப்போது மெயின் கான்செப்ட் என்ன சொல்கிறாருன்னா டைலாகிஸம் அப்படின்னா அவருடைய மெக்கள் வச்சினுடைய மெயின் கான்செப்டாக இருக்குது க்ரோனோடோப் அப்படிங்கிறது இதனுடைய பக்தியோடய ஐனி ஐடியாவாக இருக்குது குரோனோடோப் எதை பற்றி பேசுது அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் டிஃப்ரென்ஸ் பரஸ்பர வேறுபாடை சொல்லுகிறது ஸோ பக்தின் வந்து என்ன சொல்கிறோம்னா க போஸ்ட் கலோனியில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஒரு முக்கியமான கொஸ்டின் ரஷ்யா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ப்ரேக் ஸ்கூலுக்கு முக்கியம் நாவல் இஸ் யூஸ்டு பை பக்தின் டு எக்ஸ்ப்ளைன் த கான்செப்ட் ஆஃப் டயலாகிசம் புரியுங்களா நாவல் தான் அவர் யூஸ் பண்ணார் யாருடைய நாவலை படித்தார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க ஸோ தோஸ்தோ நாவல் அவருடைய நாவலாக படித்து தான் அவர் வந்து எட்ரோ அப்படிங்கிறத இது பண்ணுறாரு அப்படி சொல்லும்போது சார் நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க சார் லிட்ரரி கிரிட்டிசிசம் லிட்ரரி தியரி ரெண்டுக்கே பார்த்து டிஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படின்னா இப்போ இப்போ கம்பேரிட்டிவ் அண்ட் கான்ட்ரஸ்ட் தான் படிக்க போகிறோம் ஸோ லிட்ரரி கிரிட்டிசம் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் இன்டர்பிரட்டிங் அண்ட் ரைட்டிங் அபவுட் இஸ் அ லேட்டர் என் டேர்ன் ஸ்ட்ரைஸ் டு மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறார் ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன ப்ராக்டிஸ் ஆஃப் இன்டர்பிரட்டிங் அண்ட் ரைட்டிங் அபவுட் லிட்ரேச்சர் ஒரு இலக்கியத்தை பற்றி என்ன பண்ணுறோம் அதை நல்லா கூர்ந்து ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து அதை பற்றி எழுதுவது ஆஸ் த லேட்டர் லேட்டர்ன தியரி என் டேர்ன்ஸ் ட்ரைஸ் டு மேக் சென்ஸ் ஆஃப் தியரியில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் அந்த உலகத்துக்கு ஒரு சென்ஸ் மீனிங்ஃபுல்லாக கொடுக்குறோம் அதை அனலைஸ் பண்ணுறது தான் கிரிட்டிசிசம் புரியுங்களா தியரிங்கிறது ஒர்க்கு அதனால் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அனலைசஸ் பண்ணுறோம் லிட்ரரி தியரி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ப்ரின்சிபல்ஸ் விச் இன்ஃபார்ம் ஹவு கிரிட்டிக்ஸ் மேக் சென்ஸ் ஆஃப் லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படிங்க சொல்கிறோம் ஸோ இதில் முக்கியமாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் சொல்லும்போது பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஒரு லிட்டரி வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும் ஒரு மீ டாக்டர் எழுது மெடிக்கல் போய் இருக்காரு அப்படின்னா அவர் நிறைய மெடிக்கலை பற்றி ஏறி இருக்கார் புரியுங்களா மெடிக்கலை பற்றி ஏறி இருக்காரு அப்படின்னா அது அவருடைய மெடிக்கல் தேரி சொல்லலாம் இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு லா பற்றி இருக்க சொல்லலாம் ஃபிலாசஃபி நீச்சேலாம் ஒரு ஃபிலாசி நீச்சே பற்றி படிக்கணும் நீங்கள் அப்படிங்களா ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் லிங்குஸ்டிக்ஸ் சயின்ஸ் இது எந்த மாதிரி துறையெல்லாம் இருக்கலாம் ஆனால் கிரிட்டிசிசங்கிறது ஒரே ஒரு துறை தட் இஸ் லிட்ரேச்சர் ஜட்ஜ் பண்ணுறது ஒருக்க ஜட்ஜ் பண்ணுறது அது பாசிட்டிவாகவும் ஜட்ஜ் பண்ணணும் நெகட்டிவாகவும் ஜட்ஜ் பண்ணணும் வெறும் கிரிட்டிசிசன்னால் குறை மட்டும் சொல்லக்கூடாது நிறைகளையும் சொல்லணும் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க நிறைகளை மற்றவர்களும் சொல்லுங்கள் குறைகளை எங்களும் சொல்லுங்கள் குறைகளை போய் இல்லை ஐயோ அந்த ஒரு ஹோட்டலுக்கு போனேங்க நேற்றுக்கு ஒரு கேசரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நடுவில் பெரிய பள்ளி இருந்ததுயா சாம்பாரில் கரப்பா பூச்சி அப்படின்னு சொன்னால் அது தப்பு சர்வரை கூப்பிட்டா ஐயா என்னையா கர்ப்பாசி இருக்குது எப்படி சார் சாப்பிட்றது முன்னாடி சாப்பிட்டீங்களா போய் கூப்பிட்டு செக் பண்ணிங்கயா டாக்டர் டாக்டரை போங்க அப்படின்னு ரகசியமாக சொன்னால் அந்த ஹோட்டலுடைய மானம் காப்பாற்றப்படும் அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க கமெண்ட்ஸ் பாஸ்சில் கூடுங்க தப்பு இல்லை வேறு வழியில் அப்படி தானே சொல்ல முடியும் இல்லைங்களா நான் நான் தப்பை திருத்திக்கிறேன் ஏன்னா எல்லா சில விஷயங்கள்லாம் சில இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆனால் எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணுறதில்ல ஏதாவது ஒரு அவசரத்தில் பண்ணும்போது ஏதாவது எனக்கு தெரியாமல் தவறு வந்துடும் அதெல்லாம் ஐஏஎப்பின் சொல்கிற மாதிரி அரிதும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் சொல்கிறேன் புரியுங்களா நாங்கள் மேக்சிமம் பிழை வராமல் தான் பார்த்துப்போம் இல்லைங்களா நிறைய சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது தான் அதனால் நீங்கள் அந்த சோர்ஸ் பார்த்தா இந்த சோர்ஸ் பார்த்தோலாம் சொல்லாதீங்க இது பெஸ்ட்டு சோர்ஸ் உங்களுக்கு எல்லா இடத்தையும் பார்த்துக்கு பல்வேறு இது பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி எடுத்து கொடுத்துட்றேன் வாழைப்பழத்தை தோலை உரிச்சி கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ண வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை மட்டும் காலையும் விழாமல் ஓரமாக போட்டுருங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கன்னு அர்த்தம் புரியுங்களா ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம் இது தீரி வந்து ஒரு பாட் பாட்டாக எழுதக்கூடியது ஒவ்வொரு பாட்டை விவரிக்கிறதான தான் சொல்கிறோம் அனடாமாயிசஸ் அப்படிங்கிறோம் அனடாமி அப்படின்னாலே பார்ட் பை பாட் உடல்வியல் உடலியல் கூறு அப்படிங்கிறோம் இது ஓப்பன் சப்னா இது மொத்தமாக ஒவ்வொரு பாட்டை சொல்லாமல் எல்லா பா மொத்த பாட்டையும் அப்படியே அலசி ஆராய்ஞ்சி அதனுடைய கிரிட்டிசிஸை சொல்லக்கூடியது இது ஒரு ஒர்க்கை அனலைஸ் பண்ணணும் அதை அன ஒர்க்கையே அனலைஸ் பண்ணும் ஒரு ஒர்க்கை அனலைஸ் பண்ணுறது யூஸ் ஆகும் இது ஒர்க்கையே அனலைஸ் பண்ணும் இதில் எமோஷனல் ஃபீலிங்ஸ் உண்டு இது அப்ளை இன்டெலிஜென்ஸை அப்ளை பண்ணணும் புரியுங்களா தீரிஸ் வந்து ஒரு சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடணும் கிரிட்டிக்ஸ் வந்து அவருடைய தாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை அவர் அப்ளை பண்ணுவார் தியரிஸ் வந்து குட்டோ பேடோ எல்லாத்தையும் சொல்லுவார் புரியுங்களா ஆனால் கிரிட்டிக்ஸ் வந்து எது நல்லது எது கொட்டது எது க நல்ல விஷயம் எது பயன் நன்மை தீமை எல்லாத்தையும் அரசி ஆராய்வார் ஸோ அதே மாதிரி தீரிஸ்ட் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம தெரிஞ்சால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆனால் கிரிட்டிக்சிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தீரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் டெக்ஸ்டை நல்லா தரவாக புரிஞ்சிக்கணும் பேக்ரவுண்டு ஒரு போய்ட் எழுதுறாருன்னா பயோக்ராஃபை லிட்ரரியாக எழுதும்போது அந்த போயேட் எப்படியெல்லாம் எந்த சிச்சுவேஷன்லாம் இருப்பார் டேஃபோடில்ஸை பா பார்க்குறாரு வர்த் பார்த்துட்டு அப்படியே அவர் என்ன அவருடைய லேக் போயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அழகான ஒரு இயற்கை கவிஞர் லேக் போயிட்டு சொல்லுவேன் ஏன்னா லேக் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவர் காக்கர் மவுத்து தானே ஆமாம் ஸோ அது மாதிரி பண்ணும்போது உடனே போய்ட்டே இருக்கார் ஏரி உரமாக போகிறாரு அவருக்கு உடைய அந்த டேஃபோல்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறார் ஒன் சைஸாக தௌசண்ட் டெஃபோடில்ஸ் யாராவது ஆயிருங்க பூக்களை பார்க்கும்போது என்ன கிருக்க மாதிரி சொல்லக்கூடாது நாங்கள் ரசிக்கணும் ஆயிரம் பூக்களை பார்த்தாருனா அப்போ அவர் எந்த அளவுக்கு அதை பிரம்மாண்டமாக எக்ஸாசிரேட் பண்ணியிருக்காரு பாருங்க அதை தான் பார்க்குறது இவன் கிருக்கையா அப்படி சொல்லக்கூடாது அது கிரிட்டிசிசம் இல்லை கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் குறையாக சொல்கிறது இல்லை புரியுங்களா இலியட் என்ன பண்ணுறாரு ஹேம்லெட்டை சொல்லும் போது ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாரு ஹேம்லெட்டுக்கு என்ன பிரச்சனை ஷேக்ஸ்பியரை குறை சொல்லலை ஹேம்லெட் தான் சொல்கிறாரு ஷேக்ஸ்பியரால் கேட்டரைஸ் பண்ண அந்த கேட்டரை கெச்சை தான் சொல்கிறார் உடனே நம்ம எல்லோரும் இல்லியட் பிரியாவலோ ஷேக்ஸ்பியருக்கு சொல்கிறாரு அப்படின்னு ம பண்ணக்கூடாது அடிவையிலேருந்து ஆங்காரமாக பேசக்கூடாது இலியட் நல்ல விஷயங்களே கெட்ட விஷயங்கள் சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர் எதில் ஃபெயிலியார் மில்டன் மில்டனுக்கு மில்டனுடைய லிசிட் பிடிக்காது ஏன் அப்படிங்கிறது அதுக்கு அவருடைய அந்த அருத்தமாக அதுக்கு நிறைய ஒரு கொஸ்டின் இருக்குது பின்னாடி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுங்களா இதுக்காக மில் மில்டன்ஸ் லிசிடாஸ் வாஸ் டிஸ்லைக்கு பை இலியட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க புரியுங்களா ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா கொஸ்டின் இருக்குது ஸோ தியரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் ஐடியாவை எடுத்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி வலியுறுத்தி சொல்லணும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் நல்லா அனலைஸ் பண்ணணும் கம்பேர் பண்ணணும் மற்ற இதோட கம்பேர் பண்ணி ஒப்பீனியனை கரெக்டாக கொடுக்கணும் புரியுங்களா பர்சனல் பயஸை பார்க்கக்கூடாது எங்கள் கிரிட்டிசிசம் சொந்த விருப்பு விருப்பு கிடையாது எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவரை பற்றி என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் சொல்லக்கூடாது உண்மையிலே அவர் ஏன் பிடிக்கல அப்படின்னா அவர் ஒருத்தர் இந்த பேர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுமே தவிர பிடிக்கலைங்கிறது எதையும் சொல்லக்கூடாது புரியுங்களா ஸோ சில பேரை பா படித்தாலும் பிடிக்காது படிக்க படிக்க தான் பிடிக்கும் ஒரு ஒரு தடவை படித்தா பிடிக்கும் பார்த்தாலே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு அனுஷ்டை சொல்கிறாரில்ல அந்த மாதிரி ஒரு தடவை படித்தா பிடிக்காது ரெண்டு தடவை மூணு மூணு தடவை நாலு தடவை படித்து படிக்க படிக்க தான் பிடிக்கும் ஸோ தீரிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்செப்ஷன் அது பார்ட் பை பார்ட்டாக தான் அனுடாமின்னு சொன்னேன் இல்லையா அப்படி தான் தரும் ஆனால் கிரிட்டிசிசன் அப்படிங்கிறது தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய இன்னர் பிலீஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ கிரிட்டிசிசம் என்னென்ன அப்படின்னா நிறையா கிரிட்டிசிசம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க இது என்ன மார்க்சிசம் லிட்ரேச்சர் யார் எழுதுன்னு கேட்டால் எட்மண்ட் வில்சன் இது என்ன எக்ஸாம்பிள்னா மார்க்சிஸ்ட் கிரிட்டிசம் அதிலேயே இருக்குது புரியுங்களா ஸோ மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆர் ஆரிஜினேட்டட் பை ஆரே மார்க்சிஸ்ட் அதே மாதிரி முக்கியமான ஒருத்தர் அடுத்தது ஃபெடினா டிஸ் ஆர்ஷரே அவர் எழுதி இருக்கிறார் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி இது ஸ்ட்ரக்சுவல் கிரிட்டிசிசம் எக்ஸாம்பிள் அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா உல்ஃப் கேங்கர் கேங்கரைஸருங்கிறவரு த ரீடிங் ரெஸ்பான்ஸ் ஆஃப் இனமனாலஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறாரு அது ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம் அதே மாதிரி நம்மளுடைய ஃபெமிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவேக் இவங்க ஃபெமினிசம் அண்ட் கிரிட்டிக்கல் தியரிக்காங்க இட் பிலாங்ஸ் டு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அது மட்டும் இல்லை சைக்கோ அனாலிசிசம் இருக்குது மார்க்சிசம் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் தியரி இருக்குது ஸோ சைக்காலஜி அண்ட் லிட்ரேச்சரு அப்படி பை கால் குட் சவ் யங் ஜங்குன்னு அப்படிக்கூடாது ஜங்கு ஜுங்குன்னு அப்படிக்கூடாது யங்கு அப்படிங்கிற ஒரு சைக்கோ அனாலிசிஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்க உங்களுக்கு இருபது ஸ்லைடில் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு இல்லை ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோவில் அதிகமாக சொல்லுவோம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இதை பார்த்துருங்க லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதனுடைய பாராட்டுகளை நிச்சயமாக உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லுங்கள் ஒரு சந்தேகத்தையும் இதில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் புரியுங்களா நீங்கள் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நம்ம அதில் அடுத்த டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் ஷேர் இட் அண்டு ஷேர் இட் இவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்டு மேக் ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் மை subscribers thank you very much thank you i will see you with a different topic in the next video then until then bye bye safe